இப்ப நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மலையாள லாங்குவேஜ் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்ப பண்ண போறோம். அந்த படம் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா காவல். இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் கோபி, ரஞ்சி பணிக்கர். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நிதின் ரஞ்சி பணிக்கர். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன நம்ம பார்த்துருவோம். இடுக்கியில இருக்க ஒரு ரெண்டு நண்பரோட கதை தான் இந்த காவல். ஸோ இந்த ரெண்டு நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த காலகட்டத்தில் உடனே என்ன சுரேஷ் கோபிலாம் இருக்காரு யங்ஸ்டர் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதனால தான் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஊர்க்காரங்களுக்கு இவங்க ஒரு காவலாக இருந்திருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனைகள் வராமல். அண்ட் இந்த ட்ரைப்லாம் இருக்க இடத்துல வந்துட்டு நிறைய மாவோயிஸ்டெல்லாம் உள்ளே வந்துட்டு அந்த ஊரில் வந்து பிரச்சனைகள்லாம் பண்ணி அவங்க கிட்ட இருக்க காசு அண்ட் வீட்டில் இருக்க பொருள்லாம் திருடிட்டு போனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, ஒரு ஒரு 30 வருஷம் 25 முன்னாடி. ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு, நிறைய கேரளாலையும் நடந்திருக்கு. அதாவது வனப்பகுதிகள் சுத்தி இருக்க கிராமங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நீங்க அது உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஏரியால இவங்க ஒரு காவலா இருந்திருக்காங்க, இந்த சுரேஷ் கோபியும் ரஞ்சித் பணிக்கர், அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர் காவலா இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு இவங்க மேல ஒரு எப்படி சொல்ற, நம்ம வேலையை இவனுங்க எதுக்குடா பாக்குறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பு, ஆர் ஜெலசி, வாட்எவர். ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச அதே ஊர்ல ஒரு பெரியார் பண்ணையாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பண்ணையாருனால ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதுக்குள்ள இவங்க போய் இவங்க வாழ்க்கையில ஒரு நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நடந்தது. அது என்ன சம்பவம் நீங்க படத்துல போய் பார்த்துக்கோங்க. அந்த பிரச்சனையினால இந்த ரெண்டு நண்பர்களும் பிரியறதுக்கு ஒரு சூழல்ல அமைஞ்சிருது. ஸோ சுரேஷ் கோபி ஒரு ஊருக்கு போயிடுறாரு, ரஞ்சி பணிக்கர் வந்து அதே ஊர்ல தான் இருக்காரு. பட் அந்த ப்ராப்ளம்னால ரஞ்சி பணிக்கர் ரொம்ப அவஸ்தப்படுறாரு. ஏன்னா ஊர்க்காரங்க யாரும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. பத்தாததுக்கு வந்து அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன். ஸோ நிறைய கடன் வாங்கி வச்சிருவாரு. அந்த சம்பவத்தினால அவருக்கு ஒரு பாடியிலே ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அது என்னன்னு நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது, அந்த எமோஷன் உங்களுக்கு கன்வே ஆகாது. ஸோ அதனால நீங்க அது அவர் பாடியில என்ன ப்ராப்ளம்ட்டு நீங்க படம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால வந்துட்டு அவர் ரொம்ப எமோஷ்னலா வீக் ஆயிடுறாரு. மனுஷன் மென்டலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி ரொம்ப வீக் ஆயிடுறாரு. பத்தாவதுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு குண்டாஸ்னால அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு அப்யூஸ் பண்ணிட்டே இருக்கான் அவன் வந்துட்டு. இவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு. ஸோ என்னென்னவோ நடக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா அமைச்சிருந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ரஞ்சித் பணிக்கர் ஒரு ஆக்சிடென்ட்டை இறந்து போயிருக்கார். அதுக்கப்புறம் தான் நம்ம சுரேஷ் கோபியோட கம்பேக் ஊருக்குள்ள வராரு. ரஞ்சித் பணிக்கர் ஃபேமிலியே அவர் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தான் வெளில எடுத்தாரா இல்லையா, கிட்டத்தட்ட இதுதாங்க கதை. இந்த கதை சுருக்கத்தை நீங்க கேள்விப்படும் போதே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூஸ்வலான ஜானர் தான். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு எப்படின்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், ஏன்னா டீச்சர் கட்டு செம்மையா இருந்துச்சு, சுரேஷ் கோபி வேற லெவல்ல இருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் இந்த படத்துக்கு போனேன். படமும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. பட் ஒரு சில கமர்ஷியல் வேல்யூஸ் அண்ட் ஓல்டு கிளிஷேயான சீன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தோட அந்த பிளாட், ஐ மீன் மெயின் கருன்னு வாங்கல, அதை அழிச்சிருந்தது. ஸோ என்னடா இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் இப்படி மொக்க வாங்கிட்டு வந்துட்டோமேன்ற மாதிரி ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்லோ பேஸ்டு நரேஷன் தான் இந்த படத்துல இருக்கிறதுனால ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் எனக்கு அது பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப போட்டு ஒரு சீனை நீட்டி நெடுக்கி இழுத்து பிடிச்சி சொல்றதுக்கு எதுக்கு, கரெக்டா அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளும் அமைச்சிருந்தா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ மலையாளம் ஃபிலிம்ஸ்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் படம் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி காட்சிகள் அமைப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே அமைப்பாங்க. பட் அது எல்லாமே இந்த படம் மிஸ் பண்ணுதோ, நான் அப்படி தான் பார்த்தேன். உங்களுக்கும் நீங்கள் இந்த படம் போய் பார்த்தீங்கனாலும் அது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த படம் நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்து தான் என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்க போனீங்கன்னா ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்வலான டெம்ப்ளேட் தான் இந்த கதை. ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு பிரச்சனையால ஊரை விட்டு போயிடுறாரு, திருப்பி அந்த பிரச்சனையினால ஊர் கம்பேக் கொடுக்குறாருனாலே இது எவ்வளவு பெரிய பழைய கதைன்னு யோசிச்சு பாருங்க. பட் சுரேஷ் கோபியோட பர்ஃபார்மன்ஸ் தார் மாதிரி வேற லெவல். அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு சீன்ல வந்து ஒரு போலீஸ்காரன் அவர் அடிச்சிருவாரு.
ஸோ அப்போ வந்து ஒரு முறை முறைப்பா இருப்பாருங்க பா செம சீன் அதெல்லாம். அண்ட் வந்து ரஞ்சித் பெனிக்கரோட ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில அவர் எவ்வளோலாம் அச்சுறுத்த முடியுமோ அவ்வளோ அச்சுறுத்தினாங்க அங்கே இருக்க ஒரு சில பேர். அப்போ வந்து அவரோட ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அவரோட நடிப்பா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. படத்துல பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு வருது. ஸோ அந்த பாட்டு வந்து ஒரு மாண்டாஜ் தான். ஸோ முக்கியமான விஷயம் எனக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த கலர் டோன், அவங்க யூஸ் பண்ண கலர் டோன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு மூடு செட் பண்றதுக்கு அந்த கலர் டோன் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ இதையும் தாண்டி இந்த படத்துல பெரிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க. இது ஒரு யூஷுவல் மலையாளம் கமர்ஷியல் ஃபிலிம்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்க ஒரு பெரிய ஆக்டர்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மூணு படம் தொடர்ந்து நல்ல படம், ஐ மீன் நல்ல படம் சொல்ல முடியாது, மலையாள சினிமாவில் ஒரு சில டெம்ப்ளேட் வந்து எப்படின்னா அவங்க நல்ல ஆர்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வருவாங்க, நடுவில் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு கமர்ஷியல் பண்ணிட்டு ஒரு படம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம் டைப்பில் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ஊர் ஸ்டைல். ஸோ அதே மாதிரி தான் மம்முட்டி ஒரு மூணு படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைப்பில் பண்ணாலும் ஒரு படம் இந்த மாதிரி ஷைலாக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிடுவார். அதே மாதிரி நம்ம மோகன்லால் சார்கிட்டயும் அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது அவங்களுக்கு யூஸ்வல் தான் அங்கே. ஸோ இந்த படமும் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை தள்ளிட முடியாது. ஏன்னா அவங்க ஊர்ல ஆவரேஜான படங்கள் வர்றதே கஷ்டம்ங்க. ஸோ இது வந்து யூஸ்வல் கதை தான், யூஸ்வல் கதை. நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ஓ அடுத்து இதான் நடக்க போகுது இதுதானே அப்படின்ற மாதிரி. பட் இந்த படத்துலயும் ஒரு த்ரில்லருக்கான ஒரு மொமெண்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல நடக்குது, அது நல்லாவே இருந்துச்சு. பட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்ததோ அப்படின்ற மாதிரி ஃபீல். பட் இந்த படத்துக்கு இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதில் ஒரு படத்தை வந்துட்டு இவ்வளோதான் பண்ண முடியுன்ற படத்தில் வந்து அதுக்கு மேலே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனீங்கன்னா இந்த படம் உங்களை ஏமாத்துறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சுரேஷ் கோபியோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம், உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் இது ஒரு டீசெண்டான ஒரு மலையாள கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ பேஸ்ட் கமர்ஷியல், அதை நான் இங்கே தெளிவாக நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுறேன். ஸ்லோ பேஸ்ட், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு இந்த படம். இதெல்லாம் ஓகேனா நீங்கள் இந்த படம் போய் பார்க்கலாம். அண்ட் இல்லையா ஒரு ஒரு 30 days வெயிட் பண்ணுங்க, நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ ஓடிடியில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் கூட பார்த்துக்கணும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரதுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்களோட ரிவ்யூஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.